நான் ஹீரோலாம் கிடையாது, எப்பவுமே வில்லன் தான். ஸோ ஹாய் சிலர், எப்படி இருக்கீங்க? நான் அதைக்கு நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன், நான் இங்கே என்ன ஸ்டோன்ட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் போயிருந்த நம்ம சேனல் ட்ராவல் எடுக்கிட்டேன், பைக்கில் எடுக்கிட்டேன், அது இதுன்னு போஸ்ட்டும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடியும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அப்படியே பக்கத்தில் இருக்க பிளாக் கடந்து அடிக்கிறீங்க. இன்னொன்று இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் இது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், அதில் போய் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை என்கிட்ட பசங்களாக பேசணும்னு சொல்லி சரி, இந்த மாதிரி பைக்கில் டவுட் கேட்கணும்னு சொல்லி சரி கேளுங்க. எல்லாருக்கும் என் சைடில் எப்பவுமே ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுவேன். ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன 200 ஃபேன் ஆகிங்க, மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலிமா எவ்வளோ லைக் வருது அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன். அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு என்எஸ் வந்து பிடிக்காதுன்னா பல்சர் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா பல்சரில் நீங்கள் எந்த பைக்காக இருந்தாலும் ஆர்எஸ் இருக்கட்டும், என்எஸ் இருக்கட்டும், N250, F250 எந்த வண்டி பிடிச்சாலுமே இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். பல்சர் ஃபேமிலி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு வந்து தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலாக லைக் நான் சின்ன வயசில் பைக்குன்னு சுற்றும் போது நம்மளுக்கு என்ன தெரியுமா இருக்கும், இந்தியன் மார்க்கெட்டில் அதிகமாக R15 Gen 1 இருக்குல்ல, Generation 1, 220 NS லைக் ஒரு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மாடல் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மேபி அப்படி தெரிஞ்சுதா, சின்ன வயசுனால அப்படி தெரிஞ்சுதா எனக்கு தெரில, லைக் வண்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வர வண்டியில் லைக் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஆளை கண்ணில் பார்க்கும்போது லைக் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த வண்டி. ஆனால் இப்போ வர வண்டியில் ஏதோ சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது, மேபி அந்த ஏஜ் சின்ன பையனால அப்படி தெரிஞ்சுதா எனக்கு தெரில. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து சென்னை அவுட்டரில் இருக்கும், ஓகேவா, ஒரு கிராமம் மாதிரி செய்து தான் இது, சென்னை அவுட்டர் தான், சென்னையில் இல்லை. இப்போ நம்ம உங்களுக்காக தான் ஏர்லி மார்னிங் இங்கிலிருந்து வெறும் காஃபி மட்டும் தாங்க குடிச்சேன், குடிச்சிட்டு அப்படியே வந்து வீடியோ எடுக்க வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து பெரிய ஸ்ட்ரெச்லாம் இருக்காது, நம்ம அந்தளவுக்கு வெரைட்டி ஓட்டி பார்க்க முடியாது, பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. அப்படியே இன்ஜின் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா இது 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 24.5 horsepower at 9250 rpm, 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அட்டு 8000 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது கைஸ், ஓகேவா. ட்ரிபிள் ஸ்பார்க் இன்ஜினு. அப்படியே சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ட்ரெடிஷனல் டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் தாங்க வருது, பின்னாடி வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் வந்து பைபர் கேலிபர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், ஓகேவா. என்னை பொறுத்த வரைக்கும் டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்கணும், ஏன்னா இது கொஞ்சம் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான வண்டி தான், லைக் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இல்லைனாலும் 200 cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வண்டி தான், ஆனால் இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே பைபர் கேலிபர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரைடர் வீடியோ சொல்கிறேன் எப்படி இருக்குது பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸுன்றது. அப்படியே ஃப்ரண்ட் ஹெட்லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒன்றுமே இதில் ஸ்டில் இல்லை, வந்து ஆலஜன் தான் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இது டிஆர்எல், இது செமையாக இருக்கும் கைஸ். இது வந்து நிறைய பேர் வந்து லைக் நிறைய பேர் வந்து இங்கே ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து உள்ளே வச்சுருக்க பல்பியை மாற்றிட்டு மொபைல் மூலிமா மாற்றி அவனுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கே வச்சுப்பானுங்க, செமையாக இருக்கும். இண்டிகேட்டர்ஸும் வந்து ஆலஜன் தான், இங்கேயும் ஆலஜன் தான், இது மட்டும் தான் எல்இடிஸ். பின்னாடி டெயில் லைட் இருக்குல்ல, இது வந்து எல்இடிஸ். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான் ஃபேனுன்னு சொல்லுவேன், என்ன பிறகு இதில் என்ன பிறகு ஃபேனுன்னு கேட்பீங்க. நான் தான் சொன்னேன்ல, நான் சின்ன வயசில் இருக்கும்போது லைக் ஸ்போர்ட்ஸ் பைக்னா இப்போ R15 Gen 1, 220 NS 200, Pulsar 150, அதெல்லாம் தான் எனக்கு வந்து லைக் ஸ்போர்ட்ஸ் பைக், ஓகேவா. எங்கள் அப்பா டிஸ்கவர் வச்சிருப்பாரா, அந்த வண்டியில் ஹெட்லைட் வந்து இப்படி முழுக்குன்னு இருக்கும் ஒரு மாதிரி வளனு. ஆனால் அப்போ வந்து Pulsar 220 இந்த மாதிரி ஒரு மாலைக்கு ஏதோ பயங்கரமாக எனக்கு வந்து ஃபீல் ஆகும். அது லைக் ஃப்ரெண்டில் எதனா இந்த மாதிரி Pulsar 220, 150 அந்த மாதிரி எந்த வண்டி பார்த்தாலும் அந்த லைட்டை தான் இதை பார்ப்பேன். நான் சின்ன வயசில் இதுக்கு ஃபேன் நான் ஏன்னு தெரில, அப்போ எனக்கு பிடிக்கும். மெயினாக NS 200 எனக்கு பிடிச்சது இந்த இது தாங்க, இது வந்து அவங்களே ஸ்டாக்காக வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றாங்களா, நம்ம வந்து லைக் டெயில் டைட்டிலாம் போடவே தேவை, இதை மட்கார்டு ரிமூவ் பண்ணாலே வந்து வண்டி வந்து பெருசாக தெரியும். இது வந்து ஸ்டாக்காகவே எனக்கு கொடுக்குறதுனால நல்லா இருக்கு. நிறைய வண்டியில் பார்த்துருக்கேன் இந்த டெயில் டைட்டி எடுத்துகிட்டு போய் R15 அதெல்லாம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இது குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், லுக்கும் நல்லாயிருக்கும், ஸ்டாக் வேறு இது. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் மக்கார்ட்லேயும் வந்து லைக் இந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அந்த ஃபினிஷ் வந்து வருது அப்படியே கேரி அவுட் ஆகுது. அப்புறம் அப்படியே டயருக்கு வந்தோம்னா 140x70 ரிம் சைஸ் 17 வந்து கொடுத்துருக்காங்க, MRF வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. MRF பொறுத்த வரைக்கும் லைஃப் நல்லா வரும் ப்ரோ, ஓகேவா, லைஃப் நல்லா வரும். பட் வந்து பர்ஃபார்மன்ஸ் கேட்டால் அப்படியே டவுன் தான். நம்ம R15 தான் கொடுக்குறாங்க, மோஸ்ட் ஆஃப் த 200 cc கேட்டகரியில் வந்து MRF தான் கொடுக்குறாங்களே, அது ஏன் கொடுக்குறாங்க, கொடுக்காமலே இருக்கலாம், நம்மளே கூட போட்டுக்கலாம் போல. ஏன்னா MRF பொறுத்த வரைக்கும் லைஃப் வரும், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இது 140x70 ரிம் சைஸ் 17 அந்த டயர் சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பேக்கில். அப்படியே ஃப்ரண்ட் டயர்ஸ்க்கு வந்து வந்தோம்னா 100x80 ரிம் சைஸ் 17 தான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் லைக் டவுன் 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 தான். அப்புறம் இதில் எக்ஸாஸ்ட் வந்து மெயினாக 100 belly கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து லைக் நான் நிறைய வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், எனக்கு வந்து 100 belly வந்து நான் அந்தளவுக்கு ஃபேன் கிடையாது, நான் வந்து ஸ்லிப்பானோட ஃபேன் தான், அதில் வந்து 100 belly கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸாஸ்ட் மட்டும் வந்து நான் ரைடில் ரிவியூவில் இருக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா. அப்புறம் அப்படியே இந்த ஸ்பீடோ மீட்டர் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே அந்த ட்ரெடிஷ்னல் Gen 1 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. மெயினாக இந்த டாக்கோமீட்டர் தான் எனக்கு பிடிக்கும், அனலாகில் இருக்கனால லைக் ஒரு டைம் ஆன் பண்ணும்போதும் செம்மையாக போயிட்டு வருவாங்களேன்,
அழகாக இருக்கா, என் கை மறைச்சிச்சா? இல்லை இல்லை, அப்படியே ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தோம்னா நியூட்ரல் இதுவே, பேட்டரி இன்ஜின் இதுவே, இது வந்து லைக் ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு நினச்சிருக்கீங்க, பஜாஜோட சிம்பிளு, அப்புறம் டாக்கோமீட்டர், ஃபியூலு, கிலோமீட்டரு, ஆர்பிஎம் லிமிட்டு, இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கிடையாது. எனக்கெல்லாம் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து ரொம்ப மெயின், எந்த கியரில் இருக்குன்னு அப்பப்போ மறந்துடுவேன், அது இல்லை. அப்புறம் இந்த டைமிங் அது மாதிரி பேசிக்கான விஷயம்லாம் இருக்குது. அப்படியே சுவிட்ச் குவாலிட்டி சொன்னோம்னா ஓகே தாங்க. பஜாஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தெரியுமா பிடிக்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி சுவிட்சஸ்லாம் வந்து லைட் எரியுமா, நைட் டைமில் பார்க்க சமாளகாக இருக்கும். நீங்கள் வந்து லைக் ஆர்எஸ் வச்சுருக்கீங்க, என்எஸ் வச்சுருக்கீங்க, எல்லாம் பல்சரில் எந்த வண்டி வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி லைட் அடிக்கிற லைட் எரியிற ஃபீச்சர் இருக்கும். அது வந்து நைட் டைமில் பார்க்க செம்மையாக இருக்கும், ப்ரீமியம் ஃபீல் வந்து தரும். இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லைட் எரியிறது. ஃப்ரண்ட்டில் இந்த லைட் சொன்ன தெரியுமா, டிஆர்எல், இது நல்லாயிருக்கு. எப்பவுமே இவரும் இந்த லைட் தான் மாற்றிருக்காரு. நான் ஒரு இது இருக்குது பார்த்துருக்கேன், அந்த லைட் மாற்றிட்டோம்னா நம்ம மொபைல்லேருந்து செட் பண்ணிக்கலாம் எந்த லைட் வேணும்னு. அதுவும் அது மாதிரி இஷ்டம்னா டெய்லிக்கு ஒரு லைட் செட் பண்ணிட்டு போகலாம், அது ஒன்றும் பயங்கரமாக இருக்கும். ஒரு நல்ல பெரிய ரேடியேட்டர் தான் கஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இல்லை ஒரு என்ன இதுனா, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து இது வேலை செய்ய மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேங்குது, இது வரைக்கும் வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு டைம் கூட வேலை செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறானுங்க. அவனுங்க லைக் அந்த ரேடியேட்டரை சத்தம் தெரியாமல் சொல்கிறானுங்களா, இல்லை ஒர்க் ஆகலையே ரியலாகவே, அது வந்து எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச சரி சில பல யூடியூபர்ஸே வந்து லைக் எனக்கு வந்து ரேடியேட்டர் ஆன் ஆனதே இல்லை ப்ரோ, பைக் எடுத்து ஒரு ரெண்டு வருஷம் வச்சு இது வரைக்கும் ஆன் ஆனதே இல்லைன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் என்ன சொன்னாராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ரேடியேட்டர் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்தான்றது வந்து சொல்லுங்க. டேங்க் கெப்பாசிட்டி வந்தோம்னா 12 லிட்டர்ஸ் டேங்க் ஐஸ். இது சமயம் வரும் இன்டர்நெட்டில் பார்த்த வரைக்கும் லைக் 35 to 40 கிட்ட வந்து மைலேஜ் தருதுன்னு சொல்கிறாங்க. நான் ஓனர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் ஓகேவா. அப்படியே ஹைட்டுக்கு வருவோம். நான் வந்து எல்லா வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், நான் வந்து 5.8 ஓகேவா. எனக்கு எல்லா வண்டியுமே பக்காவாக செட் ஆகும், பெண்டே ஆகும். நீங்கள் ஒரு 5 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா ஓகே மேனேஜ் பண்ணலாம். 5 ஃபீட் மேலே இருந்தீங்கன்னா இப்படி கால் வந்து லைக் இப்படி வைக்கிற மாதிரி இருக்கும், டோலில் நிற்கிற மாதிரி. ஒரு 5.3 இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும். 5.5 மேலாம் இருந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வண்டி. கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தோம்னா பக்கா கைஸ். எனக்கு வந்து கால் நல்லாவே இருக்குது, நல்லா ஹேண்டில் பரம் வந்து பக்கே இருக்குது, ரொம்ப தூரத்துலையும் இல்லை ரொம்ப கிட்டையும் இல்லை, கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்குது, நல்ல அப்ரேட் பொசிஷன். நம்ம இதுக்கெலாம் ரைடுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. நேக்கட்னாலே ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்கும் கம்ஃபர்ட்டு. ப்ரோ எனக்கு வந்து வீட்டு யூஸுக்கும் வண்டி வேணும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸில் என்ன பண்ணுவானுங்கன்னா டியோ எடுத்துருவானுங்க, அப்படி இல்லைன்னா பல்சர் 150 அந்த மாதிரி எடுத்துருவானுங்க. ஏன்டா இது எடுத்தால் நல்ல வண்டி எடுக்க வேண்டியதுன்னு கேட்டால், இல்லைடா வீட்டுக்கும் கூட்டு போகணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி பர்சனுக்கு இந்த வண்டி சூப்பராக செட் ஆகும். அம்மா அப்பாவெல்லாம் தாராளமாக கூட்டிட்டு போகலாம். என் வண்டியெலாம் சுத்தமாக ஏற்றவே முடியாது, என் வண்டி இங்கே இருக்குன்னா ஒரு சீட் இங்கே இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்கார மாதிரி இருக்கும். அவங்களால டக்குனெலாம் ஏறிலாம் உட்கார முடியாது, இறங்க முடியாது, பயப்படுவாங்க, உட்காந்துட்டு பிடிச்சிட்டு வர. ஆனால் இதில் வந்து லைக் சீட் வந்து பக்கம் அம்மா அப்பா சூப்பராக கூட்டிட்டு போகலாம், வயசான ஆயா கூட கூட்டிகிட்டு போகலாம், நல்லா தான் இருக்குது சீட்டு. அப்புறம் இந்த ஒயிட் கலர் அலாய்வில் வந்து நடுவில் கொண்டு வந்தாங்க கைஸ் ஓகேவா, ஆர்எஸ்லையும் இதுலையும் கொஞ்சம் நாள் கொண்டு வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. இது சரியான இந்த லைக் எதுக்கு கொண்டு வந்தாங்க எதுக்கு ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியல, இப்போ எல்லாமே பிளாக்ல தான் வருது. ஏ நான் போயிட்டு வரேன்டா. ஸோ இப்போ நம்ம ஒரு கிராமத்தில் தான் கைஸ் இருக்கோம் ஓகேவா. கிராமம்னு அப்படி சொல்கிற முடியாது, சிட்டி அவுட்ரு ஓகேவா. இங்கேருந்து நம்ம ஓஎம்ஆர் அந்த மாதிரி ரோடு பிடிக்கணும்னா ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏற்ற முடியாது, ஏன்னா ரோடு வந்து இது ஒன்வே தான், லைட்டாக ஏற்றி பார்க்கலாம், ரொம்ப வரட்ட முடியாது. எனக்கு வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து ரொம்ப மெயின் கைஸ் ஓகேவா. எந்த கியரில் இருக்கணும் அப்பப்போ மறந்துடுவேன். என்னது ஆடு இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிறது ஒரு மேட்டர் தானடா அப்படின்னுவீங்க, எனக்கு அப்படி கிடையாது. நான் வண்டி ஓட்டும் போது வண்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் என்னென்னதோ திங்க் பண்ணிருப்பேனா. ஸோ ஆப்வியஸ்லி நான் மறந்துடுவேன். காலி ஸ்டெச் வந்து இருக்குது, லைட்டாக வரட்டும் ஓகேவா. 3rd கியரில் இருக்கும் இப்போ. வாக்கிங்லாம் வரவா கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, எங்கே ஏற்றிட்டு இருக்கும்போது குறுக்கில் இருக்கில் ஓடிட்டு வந்துட்டு போகிறாங்கன்ட்டு. ஓடிலாம் வரமாட்டாங்க பட் ஸ்டில் ஒரு பயம் தான். தெரியுதுங்களா உங்களுக்கு, நம்ம வந்து அவுட்டர் சிட்டியில் வந்து இருக்கோம், இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபீல்டு தான், வயல்வெளி வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இயர்லி மார்னிங் ஒரு 7 தாங்க இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து காலியாக இருக்கும், சின்ன ஸ்டிச் ஏற்றி பார்ப்போம். இப்போ எந்த கியரில் இருக்குன்னு எனக்கே தெரில. நல்லா ஆர்பிஎம் ஏறுது கைஸ், ரெட் லைன் டக்கு 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 டக்குனு ஏறுது, சூப்பர், இட் இஸ் அ குட் திங். டக்கு 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 டக்குனு ஏறுது கைஸ் ஆர்பிஎம் ரெட்டுக்கு 110. ரோடு காலி இல்லைன்னா டாப் அண்டே லாக் பண்ணுறோம் அசால்ட்டாக. இந்த சைடு அந்த அளவுக்கு ரோடு இருக்காது, டாப் அண்ட் லாக் பண்ணிடுற அளவுக்கு இருக்காது, பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் ஓகே. ரொம்ப பெரிய ஸ்டெச்லாம் வேணாம், எனக்கு சின்ன ஸ்டெச் கச்சாலே நான் வந்து வர 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 வரன்னு விரட்டிடுவேன் அப்பா அப்பா. அப்படியே மைலேஜ்னு பார்த்தோம்னா ஒரு 35K MPL எதிர்பார்க்கலாம் கைஸ் ஓகேவா. அதுவே நீங்கள் வரட்டி ஓட்டணும். அதுக்கு நான் வந்து கேள்விப்பட்டேன் இன்டர்நெட்டில் நேற்று வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது 20-25 தருதுலாம் சில ஓனர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை கதை விட்றாங்களான்னு தெரில, பட் நம்ம ஒரு 35
35 எதிர்பார்க்கலாம். நார்மலாக ஓட்டுறோம் நம்ம ஒரு 100 க்ரூஸ் பண்ணுறோம்னா 35 எதிர்பார்க்கலாம். ரொம்ப வரட்டினா வேணா அது கீழே வர சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கேடிஎம்ல இருந்ததாக இந்த இன்ஜின் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அது ஆனால் சேம் எக்ஸாக்ட் இன்ஜினாக கேட்டால் கிடையாது, லைக் டியூன் மட்டும் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும், டியூன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அதான் 24.5 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சிம்லர் டு டியூக் 200 ஆர்சி 200 என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அதுக்கேற்ற சிம்லர் பவர் தான் இதுவும் ஆர்எஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா, சிட்டிக்குள்ளே செட் ஆகுமானு ப்ரோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வண்டி வந்து நல்லாவே செட் ஆகும். ஸோ கம்ஃபர்ட் வைஸ்லேயும் நல்லா இருக்குது. இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகுமானு கேட்டால் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கேர் செகண்ட் கேர் தேர்ட் கேர் இதில் வந்து மெயின்டைன் பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இப்போ கூட தேர்ட் கேரில் தான் போயிட்டுருக்கேன், 50 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது நல்லாவே இருக்கும். ஓகே, லாங் ரைடுக்கு வரும், லாங் ரைடுக்கு இது சூட் ஆகுமான்னு ப்ரோ கேட்டால் சூப்பராக சூட் ஆகும். என் ஃப்ரெண்ட்ஸை இதை வச்சு ரைட் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. கம்ஃபர்ட் வைஸில் நல்லா ஜம்முனாக கொண்டிருக்கோமா அதனால நல்லா இருக்கும். ஸோ க்ரூசிங் ஸ்பீடும் சம்வேர் அரௌண்ட் ஒரு 90-100 வந்து க்ரூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்லா தான் டூருக்கு வந்து நல்லாவே செட் ஆகும். சார் இந்த வைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து டியூக் 200 வைசராக எனக்கு ஷுவராக தெரில. ஆனால் இந்த வைசர் யூஸ் பண்ணும்போது பர்பஸாக அப்படின்றது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து தெரியலை இது வந்து லைக் அந்தளவுக்கு விண்டு ப்ரொடெக்ட் பண்ணதான் தெரில எனக்கு. எப்படின்னா இந்த ஸ்டாக்கில் இருக்கிறது வைசர் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. இல்லை ப்ரோ இது விண்டு கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஓகே ஃபைன், உங்கள் விருப்பம் போடுறதா தான் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து பர்சனலாக ஸ்டாக்காக இருக்கும் தெரியுமா மொட்டையாக, அதுதான் வந்து பிடிக்கும். நிறைய பேர் வந்து டியூக் 390 எடுத்துருவானுங்க, அப்புறம் டியூக் 200 இது மாதிரி நேக்கட் பைக் எடுத்துகிட்டு வைசர் போடும்போது அது லைக் லுக்கே வந்து கேவலமாகிடும். எனக்கு பர்சனல் என்னோடய பர்சனல் தாட்டே எனக்கு பிடிக்காது. ஸோ பார்த்துக்கோங்க, அது லைட்டாக வரட்டும். ஹையர் ஆர்பிஎம் நல்லா சொல் 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 சொல்னு போயிடுது கைஸ், அந்த சத்தம் தான் அடிதுல அந்த சத்தத்துக்கு தான் நான் ஃபேனு. ஏன்னா இந்த சத்தம் வந்து ஆர்எஸ் 200 என்எஸ் 200 தான் அது கேரி அட் ஆகுது. இது நல்லா மெதுவாக லைட்டாக நோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம BS3 டியூக் 200 BS3 டியூக் 390 வர சத்தம் வந்து இதில் எக்ஸாக்டாக வரும். பைக் கம்ப்ளீட்டாக வராது, லைக் லைட்டான நோட் அந்த டொக் டொக்குன்னு சத்தம் வந்து லைட்டாக வரும். நான் எங்கன்னா வந்து நித்தி உங்களுக்கு வந்து முறுக்கி காட்டுறேன். ஓகேவா, லைட்டாக அந்த நோட் வந்து வரும். ஸ்ட்ரெச் அந்தளவுக்கு இல்லை காசு, உங்களுக்கே பார்த்து தெரியும் அந்தளவுக்கு ஏற்ற முடியல. அதனால் முடிஞ்சளவுக்கு லைட் லைட்டாக அங்கங்கே ஏற்றுறேன், ஆளுங்க வந்தாங்கன்னா ஸ்லோ பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஒரு இங்கே ஊர் உள்ளே இருக்கோம், ஸோ அடக்கி தான் வாசியாக ஆகணும். இல்லை பாருங்க இந்த மாதிரி தாத்தாலாம் குறுக்கில் வருவார், ஸோ பார்த்து தான் ஓட்டணும். கேப்பிங்கெலாம் நல்லா தாங்க வச்சுருக்கோம் ஆப்வியஸ்லி, ஏன்னா நேக்கடு கேப்பிங்லாம் நல்லாவே எடுக்கலாம். இங்கே ஒரு சின்ன ஸ்டிச்சு வரும், அங்கே வேணால் ஏற்ற ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, ரொம்ப சின்ன ஸ்டிச்சு தான், 100 ஏற்றலாம் நினைக்கிறேன், அதுக்கு மேலே ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா ஃபஸ்ட் கீரில் போட்டு வலிக்கிறேன். நல்லா ஏறா இருப்பேன், டக்கு டக்கு டக்குன்னு ஏறிது கைஸ். எங்கே சின்ன ஸ்டிச்சு கிடைக்குது, டிராஃபிக் இருக்குது, எங்கே ஏற்றுறது நம்ம. பெட்ரோல் போட்டு போவோம். ஓகேவா, கேட்ட உடனே இல்லை கேட்கவே இல்லை, நான் வண்டி போன டியூக் 390 வீடியோ பார்த்துருப்பான் போல என் ஃப்ரெண்டு, அவன் பார்த்துட்டு மச்சான் இது மாதிரி என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும்னா வந்து ரிவ்யூ எடுத்துக்கோன்னு சொன்னான். ஸோ அந்த ஒரு நல்ல மனசுக்கு பெட்ரோல் போடுவோம். ஜிபேனா, பெட்ரோல் போட்டாச்சு, பார்க்க வேண்டியது தான். சத்தம் தாங்க மெயினா தெரியுதுங்களா, இருங்க செகண்ட் கியரில் இருக்கேன் தெரியுதுங்களா, நல்லா இருக்குது சத்தம். ஓகே, ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து இது இந்த ஓனர் எடுத்திருந்தது 1.8 lakhs கிட்டே வருதான். அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா ப்ரோன்னு கேட்டால் லைக் ஒர்த்து தான் ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் சொல்வேனா என் வண்டியே கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து இப்போ 2.30 lakhs கிட்டே வருது. இப்போ வர அந்த TFT டிஸ்பிளே அது இதுன்னு கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு எவ்வளோ ரேட் எடுத்து போகிறான்னு எனக்கு வந்து ஷோராக வந்து தெரியல. அது கம்பேர் பண்ணும்போது ஒரு 150cc 2.3 lakhsன்னும் போது இது வந்து ஒரு 200cc ஒரு நல்ல வண்டி தான். நல்ல பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, நல்ல டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த
பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா அந்த பிரைஸுக்கு ஒர்த்து தான் ப்ரோ. நிறைய பேர் வந்து இது கேட்க சான்ஸ் இருக்கு, ப்ரோ N250 பத்தி சொல்லுங்க, F250 பத்தி சொல்லுங்கன்ட்டு. எனக்கு வந்து அந்த ரெண்டு வண்டி மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ. N250 கூட பரவாயில்ல, ஓகே, பார்க்க வந்து லைக் சிம்லரா MT மாதிரி இருக்கு, ஓகேன்னு சொல்லலாம். ஆனா F250 பார்த்தா ஏதோ எனக்கு ஒரு மாதிரி லைக் பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது கேஸ். அந்த வண்டி ஏன் தெரியல, ஏன் அப்படி சொதப்பி வச்சிருக்கானுங்கன்னு தெரியல டிசைன்ல. ஸோ அந்த வண்டிலாம் ரிவ்யூ கண்டிப்பாக நான் போடவே மாட்டேன். நான் N250 போவீங்களா, F250 போவீங்களா, இல்லை NS போவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் NS-க்கு தான் வந்து ஓட்டு வந்து கொடுப்பேன். எனக்கு ஏற்றி பார்ப்போமா. நல்லாவே ஏபிஎஸ் ஒர்க் ஆச்சு கேஸ். இப்போ அந்த ஏபிஎஸ் சென்சார் வந்து டக் டக் டக்னு அடிக்கும். R15 ஓனர்ஸ் வந்து ஷோராக தெரியும், ஏன்னா R15 இருக்க ஏபிஎஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது பைட்டு. அந்த அடிக்கிற மோட்டரை வந்து நம்ம கையிலையோ காலையோ வந்து ஃபீல் பண்ணலாம், அது வந்து இல்லை நல்லாவே ஃபீல் பண்ண முடியாது. இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் ஏன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறது வந்து நாட் அக்செப்டபிள். 2023 இல்லை 20 இப்போ வர ஜென்ரேஷன் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸா டுவல் சேனல் ஏபிஎஸ்ஸா எனக்கு வந்து ஷோராக தெரில, அது வந்து நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், ஓகேவா. மறந்தே போயிட்டேன் பாருங்களேன், வர வர மறக்கிறேன். எப்படி இதை மறப்பேன் நான்? போதை ஏற்றுறது. போதை ஏற்றுறது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலனால அதை நான் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வந்து போதை ஏற்றுறேன், அதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த வீடியோக்கு மறக்காம வந்து நீங்கள் லைக் பண்ணிடணும். லைக் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போதை ஏற்றுவேன், ஓகேவா. ஏற்றுவோமா? ரெடி, 1 2 3. எப்பா ஏர்காசம் கைஸ். லைட்டாக அந்த நோட் உங்களுக்கு தெரியுதா? லைட்டாக மட்டும் அந்த டியூக் 200 RC 200 பழைய மாடல் BS3 BS4 வர மாதிரி லைட்டாக இருக்கும். ரொம்ப அந்தளவுக்கு இருக்காது, பட் லைட்டாக இருக்கும். வண்டி டேங்க்கில் சீட்லலாம் நல்லாவே வைப்ரேஷன் வந்து இருக்குது, நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் நிறைய ஒரு இது இருக்குது கைஸ், ஒரு மித்து என்னன்னா பஜாஜ் இன்ஜின்னாலே கொஞ்ச நாளே வந்து சலசலன் ஆகிடும் சலசலன் ஆகிடும்ட்டு. அப்போல்லாம் கிடையவே கிடையாது. எந்த வண்டி எடுத்தாலும் அந்த ஓனர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த வண்டியோட லைஃப்ன்றது வந்து இருக்கும். பஜாஜ்னா வந்து இன்ஜின் சலசலன் ஆகிடும்லாம் கிடையாது. நான் வந்து சீக்கிரமாக இன்ஜின் சலசலன் ஆன வண்டியும் பார்த்துருக்கேன், நிறைய 75,000 அந்த மாதிரி ஓட்டின வண்டியும் வந்து நான் பார்த்துருக்கேன், ஓகேவா. ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தான். சும்மா அது ஒரு மித்து, பஜாஜ்னாலே இன்ஜின் நல்லா இருக்காது, இன்ஜின் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவானுங்க முட்டா பசங்க. நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றது பொறுத்து தான் நம்ம வண்டியோட லைஃப். நீங்கள் இப்போ R15 யமகா பொறுத்த வரைக்கும் இன்ஜினுக்கு வந்து நம்ம கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் யமகா நானே பார்த்துருக்கேன், யமகா எடுத்து கொஞ்ச நாளே வண்டியை வந்து லைக் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் சலசலன்னு விட்ட ஆளுங்களாகவுமே பார்த்துருக்குறேன். ஸோ அதெல்லாம் சும்மா ஒரு மித்து தான். நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் வண்டி கரெக்டாக இருக்க போகுது. நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலாம் நம்ம வண்டி வந்து சரியாக இருக்காது. ஆனால் NS-ம் RS-ம் லைக் லான்ச் பண்ணதுலேருந்தே கைஸ் இது வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே அவனுக்கு கொண்டு வந்தது இல்லை. சின்ன 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 சேஞ்சஸ் பண்ணிட்டு, கிராஃபிக்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் கொண்டு வராங்களே தவிர பெரிய லெவலுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்தது இல்லை. வரட்டுவோம். ஸ்டெச்சு முடிஞ்சிடுச்சு, வண்டி ஸ்லோ பண்ணி ஆகணும்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன், அதனால் ஸ்டாப் ஸ்பீடு ஏற்றி பார்க்க முடியல. மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹேண்டில் பாரை ரிமூவ் பண்ணிவிட்டு KTM டியூக்கோட ஹேண்டில் பார் வந்து போடுறாங்க. அது போடுறதுனால லுக்கும் நல்லாயிருக்கும், லைக் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அடே போக நிறைய வைப்ரேஷன் வருது, நிறைய சைட் எஃபெக்ட் வருதுன்றாங்க. எனக்கு வந்து இந்த கிளிப்பான ஹேண்டில் பார்ஸ் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இதில் இருக்கிறதும் RS-ல இருக்கிறதும் கிளிப்பான ஹேண்டில் பார்ஸ் வந்து ரொம்ப பர்சனலாக வந்து பிடிக்கும். ஸோ நான் சேஞ்ச் பண்ணுவீங்கன்னா இந்த வண்டி நான் இப்போ என்கிட்ட இருக்கு, கிளிப் ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணுவீங்கன்னா கேட்டால் நான் கண்டிப்பாக மாட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க, பண்ணிவிட்டால் அதுக்கான வந்து காணும் இருக்கும், ஓகேவா. அதுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காணும் இருக்கும், அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த வீடியோ அப்படி இருந்து மறக்காமல் உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். போன வீடியோவில் சொன்ன மாதிரி டியூக் 390 வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பைக் பிடிக்குமோ அந்த பைக்கோட பேர் போட்டு டமால் அந்த வெடிக்கிற எம்போச்சு வந்து போடுங்க, நான் தெரிஞ்சுப்பேன் எந்தெந்த வண்டிக்கு எவ்வளோ ஃபேன் இருக்குன்னு. போன டியூக் 390 வீடியோவில் வந்து நான் அதிகமாக டியூக் 390 தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவில் எவ்வளோ கமெண்ட் அதிகமாக வருது பார்ப்போம். NS-க்கு ஃபேன்ஸ் அதிகமாக, R15-க்கு ஃபேன்ஸ் அதிகமாக, இல்லை டியூக்கு ஃபேன் அதிகமாகட்டு. உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குமோ அதை வந்து போடுங்க, ஓகேவா. சூப்பர் பைக்காக இருக்கலாம், எந்த பைக்காக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறங்க. இந்த வண்டி பிடிச்சாலும் சரி, என்ன பிடிச்சாலும் சரி, இந்த வீடியோ பிடிச்சாலும் சரி லைக் பண்ணுங்க. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லவ் யூ ஆல். இன்னொன்று இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராம் எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேடானா திருப்பி சொல்கிறேன், மறந்துட்டு இருப்பீங்களா அதுக்கு. ஸோ இன்னொன்று இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராம் எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல், பை 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 பை. அப்படியே மாடிஃபிகேஷன் பார்த்தோம்னா இந்த தாங்க சின்னதாக வந்து வயசை போட்டிருக்காங்க, இது வந்து மூணாவது
பத்தியே கேட்கிறேன். கோபுரம் என்கிட்ட என்னைக்கு அடி வாங்கி ஓட போகுதுன்னு தெரியல, செம்ம டென்ஷன் ஏற்றி விடுது. காலங்காத்தாலே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது, நடுவில் ஸ்டாப் ஆகிடுது, எஸ்டி கார் ஏறது, பேட்டரி ஏறது, அந்த ஏறது, லொட்டு லொசுக்குன்னு வந்து கடுப்பேற்றுது. சொல்லிக்கிறேன், நிறைய பேர் என்ன இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவோம், ப்ரோ கோபுரம் வாங்கிட்டா நல்லா இருக்குமா, ஏன்னா வந்து ஈகன் எஸ்னே யார் யூஸ் பண்ணுறேன், அந்த கேமரா யூஸ் பண்ணுறேன், இந்த கேமரா யூஸ் பண்ணுறேன், நிறைய பக் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு. கோபுரோலே நிறைய ப்ராப்ளம் வரும் ப்ரோ. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தேன், ஒரு ஃபைல் வந்து இதோட மூணாம் அட்டேக் எடுக்கிறேன், ஓகேவா, எவ்வளோ கடுப்பாகும்னு யோசிச்சு பாருங்கள். ஏர்லி மார்னிங் இந்த வெயிலில் உட்காந்து வேர்த்து போய் எடுத்துட்டு இருக்கேன், மூணு டேக் எடுத்து அந்த மூணுமே வந்து சேவ் ஆகலை, என்னடான்னு பார்த்தா எஸ்டி கார் யாருன்னு வந்துச்சு. ஸோ கோபுரம் வாங்கினாலுமே அந்த பிரச்சனை வந்து இருக்கும், எந்த கேமரா வேணாலும் அதுக்கான அப்பப்போ வந்து பிரச்சனை வைக்க தான் செய்யும். சுவேஷ் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு குட்டு ட்ரௌசர் விளாக் இஸ் பேக் ஆன் ட்ராக் கைஸ். ரொம்ப நாள் வந்து இந்த குட்டு ட்ரௌசர் விளாக் வந்து பண்ணுறதே இல்லை, இப்போ வந்து இது குட்டு ட்ரௌசர் விளாக் கேட்டகரியில் வராது, ஏன்னா இப்போ நம்ம ரிவ்யூ வீடியோ தான் வந்து ஷூட் பண்ணிருக்கோம். ஆனால் நான் நியர்பை வீட்டு பக்கத்துலேன்றதுனால குட்டு ட்ரௌசர் போட்டுன்னு வந்துட்டேன்.